ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு புதுசாக லாப்ஸ்டரில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்து தமிழில் கல்லறான்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சாஃப்ட் செல் லாப்ஸ்டர் இல்லைனா இந்தியன் லாப்ஸ்டர்னு சொல்லுவாங்க. இதை முதல்ல எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நமக்கு இந்த பகுதியெலாம் தேவையில்லை, இதெல்லாம் வெட்டிடலாம், இதெல்லாம் வேஸ்ட், இதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. இதோட வால் பகுதியில் தான் அதிகமாக சதை இருக்கும், நாம் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எறா மாதிரி தான் இருக்கும், எறா விட கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை மேக்ஸிமம் யாரும் இங்கே வாங்குறதில்ல, அதனால் இது எக்ஸ்போர்ட் ஆகும். இங்கேருந்து கடலோர பகுதியில் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சைடெலாம் நமக்கு தேவையில்லை, இந்த சைடெல்லாம் கட் பண்ணிடுறோம். அந்த ஓடு சதையோட ஒட்டின பகுதியை வெட்டிடுறோம். அதே மாதிரி நடு பகுதியில் அந்த மேல் ஓடை மட்டும்தான் வெட்டுறோம். சதையை வெட்டிட போகிறீங்க, அந்த ஓடை மட்டும் வெட்டினீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சைடும் நாம் வெட்டிட்டோம். இப்போ இந்த நடு பகுதியையும் வெட்டினதுனால இப்போ இதை ஈஸியாக பிரிச்சிடலாம். இந்த பகுதி தான் நாம் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு தேவையான நடு சதப்பகுதி. ஓகே, இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம். நான் எறா மொத்தமும் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உப்பு, மிளகாய் பொடி, தனியாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமன், ரெண்டு தக்காளி. தக்காளி ஹைதராபாத் பிரியாணியில் போட மாட்டாங்க, நம்ம சென்னை ஸ்டைலில் போடுவோம். அதனால தான் ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், தக்காளி போட்டோன்னா ஜூஸியாக இருக்கும், சாப்பிட கொஞ்சம் வர வரன் இருக்காது, பிரியாணி ஜூஸியாக வரும். கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய், கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பிரியாணி பூ, மிளகு, சோம்பு, சீரகம். இந்த பிரியாணி மசாலாம் ரெண்டு செட்டு எடுத்திருக்கேன். ஒன்று அரிசி வேக வைக்கும் போது அந்த தண்ணியில் போட போகிறோம், இன்னொன்று தாளிக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி கழுவி வச்சிருக்க எறாவை வெறும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கடாயில் வதக்கிடுவோம். ஓகே, இப்போ தாளிக்க ஆரம்பிப்போம். பாத்திரத்தை வச்சு எண்ணெயை போடுவோம். இப்போ இந்த மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிக்கிறோம். தாளித்ததுக்கு அப்புறமா புதினா, கொத்தமல்லி போடுறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்க்குறோம், நல்லா வதக்குறோம். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நல்லா வதக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி. தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி விட்டோம்னா ஈஸியாக வெந்துடும் தக்காளி. தக்காளி வெந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நாம் மிளகாய் பொடி சேர்க்குறோம். குழம்பு மிளகாய் பொடி தேவையில்லை இதுக்கு, வெறும் மிளகாய் பொடி போடலாம். வெறும் மிளகாய் மட்டும் அரைச்சது அது. தனியா பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தயிர் சேர்க்குறோம். நல்லா பிரட்டிக்கங்க. கொஞ்ச நேரம் பிரட்டினதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு. இதை ஒரு பக்கம் நாம் செஞ்சிட்டு இருந்தாலும் அரிசியும் வேக வச்சுக்கணும், அதையும் தயார் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போடுங்க. இந்த தண்ணியில் ஆல்ரெடி நான் வந்து ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சிறுஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிக்கும் போது எண்ணெயை ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க. வெந்ததுக்கப்புறமும் அரிசியை உதிரியாக வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம தாளிச்சிருக்கிறதுல உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து வச்சிருக்கிற எறாவை அதில் போடுறோம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குறோம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரிசியை லேயர் போடுறோம். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, பொரிச்ச ஆனியன் கூட போடலாம். பொரிச்ச ஆனியன் இப்போ என்கிட்ட நான் ரெடி பண்ணலை, பொரிச்ச ஆனியனும் போடலாம். கொஞ்சமாக கலர்,
தம் போடுறதுக்கு ஃபயர் வுட் கிடையாது. ஸோ அதனால் நான் இந்த இந்த மூடியை வந்து மாவால் சீல் வச்சு பேக் பண்ண போகிறோம். இது மேலே ஒரு வெயிட் வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி பாத்திரம் ஏதாவது கொஞ்சம் தண்ணியோடு இருக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சோம்னா காற்று சுத்தமாக போகாது. இப்படியே நாம் ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டால் போதும், ஏறா 20 மினிட்ஸில் வெந்துடும். 20 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா இப்போ திறக்கிறோம். நல்ல ஸ்மெல் வருது, நல்லா வெந்திருக்கு ரைஸு. ரைஸ் நல்லா உதிரியாக இருக்குது. வாவ், நல்ல நல்ல பூ போல் வெந்துடும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரைஸ் ஒட்டக்கூடாது ஒன்றோட ஒன்று, இந்த மாதிரி உதிரியாக வரணும். ஸோ பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.